செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தான கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆர் டிஎம்டி கம்பிகள். இப்பதான் சொன்னாங்க கேரளாவில் வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கோம், கால் பதித்திருக்கோன்னு. இன்னைக்கே அவர் அமைச்சர் வேண்டாம் பார்த்துருப்பார். ஒரு நாளில் பாஜகவுடைய சவகாசம் எப்படி இருக்கு, ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு, ஆபத்தானவங்க தேசத்திற்கு எதிரானவர்னு புரிஞ்சிருப்பாரு. ஆகையால் எனக்கு அமைச்சர் பதவியே வேண்டாம், கேரளா மக்களிடம் பதில் சொல்ல முடியாதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்திருக்காரு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டப்பேரவை உறுப்பினர், ஒரு அருமையான சட்டப்பேரவை உறுப்பினர், அந்த மக்களுக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருந்தவர், ஒரு மூத்த சட்டமன்ற உறுப்பினர், காலமாகியிருக்கிறார். அவருடைய இறப்பு மிகப்பெரிய இழப்பு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கே வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள். காங்கிரஸ் பேரியக்கம் முழு ஒத்துழைப்போடு அங்கே இருந்து யாரை அறிவிக்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற வைத்து கோட்டைக்கு அழைத்து வருவோம். மத்திய அமைச்சரவையில் மீண்டும் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கருக்கெல்லாம் இடம் அளிக்கப்பட்டிருக்கு. அக்கா தமிழ் இசை சவுந்தரராஜன் ஏற்கனவே சொன்ன, தமிழ் இசை சவுந்தரராஜனை மேதகு ஆளுநராக இருந்து நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு தென் சென்னையில் போட்டிடுங்க ஆணையிட்டது அவங்க தலைமை. அதே போன்ற முருகனை, எல் முருகனை நீ போயிட்டு நீலகிரியில் போட்டிடுனாங்க. நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு நீதி, ஜெய்சங்கருக்கு ஒரு நீதி, விளிம்பு நிலையிலிருந்து சென்றிருக்கின்ற முருகனுக்கு ஒரு நீதி, ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சென்றிருக்கின்ற தமிழிசைக்கு ஒரு நீதி. இதுதான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். கட்சிக்காக உழைத்து குரல் கொடுத்து வெயிலிலும் மழையிலும் அலைந்த தமிழிசையை கைவிட்டு விட்டார்கள். மாநில பிரிவினைவாதை பேசுவதும் மாநிலத்துக்கு எதிராக செயல்படும் நிர்மலா சீதாராமனை அமைச்சராகி இருக்கிறார்கள். இதுதான் பாஜக. பாஜகவோட வாக்கு வங்கியை குறித்து பேசுவதற்கு செல்வ கிடையாது, பேசினால் அவருடைய பின்புலம் ஆராயப்படும். தாராளமா ஆராயிட்டோம். அவர் கொஞ்சம் தான் சொல்லியிருக்காருன்னா நிறைய இருக்கு, சந்திப்போம்னு சொல்லுங்க. ஏன்னா அவருக்கெல்லாம் எப்படின்னாங்க, ரச்சிராஜாலாம் வந்து அவருடைய தலைமுறை, அவருடைய பாரம்பரியம் வேறு. எங்கள் பாரம்பரியம் வேறு, நாங்கள் 2000 ஆண்டுகளாக போராடி போராடி இந்த இடத்துல வந்திருக்கோம். அவங்க அப்படி கிடையாது, தேச தந்தையே கொலை பண்ணுவாங்க. மகாத்மா காந்தியை யார் அவங்களுடைய மூதாதையர்கள் கொலை பண்ணாங்க, அவருடைய வாரிசு அவர். அந்த வாரிசு அப்படி தான் பேசுவார், வெறுப்பு அரசியலில் பேசுவார். நாங்கள் அண்ணாமலைக்கு தவறுனா தவறுன்னு பேசுகிறோம், பாஜகவுக்கு எதிர அரசியல் பேசுகிறோம். எங்கள் பேச்செல்லாம் நாகரீகம் இருக்கும். ராஜா வந்து நீதிபதிகளை மிரட்டுவார், நீதி அரசர்களை மிரட்டுவார், காவல்துறையை மிரட்டுவார், அரசாங்கத்தை மிரட்டுவார், எல்லாரையும் மிரட்டுவார். காலகாலமாக 2000 ஆண்டுகளாக எங்களையும் மிரட்டி மிரட்டி பார்த்தாங்க, முடியல. இப்போ நாங்கள்லாம் மேலே வந்திருக்கோம், இன்னும் கொஞ்சம் மிரட்டி பார்க்கணும்னு மிரட்டுறாரு. அவர் உண்மையிலேயே ஒரு அரசியலில் அரசியல் தலைவராக இருந்தால் நேருக்கு நேர் வாதம் பண்ணலாம், வர சொல்லுங்கள். அவங்க பாரம்பரியம் என்ன, அவங்க பின்னணினா எங்கள் பின்னணினான்னு சொல்கிறோம். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.